அண்ணன் செந்திலுவன் அவர்கள் இப்போது உரையாற்ற வருகிறார். எழுச்சியும் உணர்ச்சியும் பொங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் 111வது பிறந்தநாள் விழா மாநாட்டினுடைய தலைவர், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை தோழர் மல்லை சத்யா அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கிற தண்டிகள் இல்லாத கழகத்தின் தளபதி ஜீவன் அவர்களே, நிறைவு பேருரை நிகழ்த்திருக்கிற எங்கள் வாழ்வாய் வரலாறாய் லட்சியமாய் உயிராய் திகழ்கிற தமிழ் தேசிய இடத்தின் தண்டிகள் இல்லாத தலைவர், விழுந்து கிடக்கிற தமிழ் சமுதாயத்தின் ஒருபெரும் தலைவர், திராவிட இயக்கத்தின் அரும்பெரும் தலைவர், எங்களின் நெற்றிய தலைவர் ஆறுகிரண்ணன் வைகோ அவர்களே, கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி அவர்களே, கழகத்தினுடைய பொருளாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கணேசமூர்த்தி உள்ளிட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாநாட்டு நிர்வாகிகளே, தலைவர் அழைப்பை ஏற்று தலைநகரில் வந்து குவிந்திருக்கிற கழகத்தின் கண்ணீர் மணிகளே, மறுமலர்ச்சி தோழர்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். நூற்றாண்டு கண்டிருக்கிற திராவிட இயக்க வரலாற்றில் கழகத்தினுடைய வண்ணமணி கொடியை உயர்த்தி வைக்கிற மகத்தான வாய்ப்பை வழங்கிய என் தலைவனுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட இயக்கத்தை இந்த மண்ணில் நிறைவேற செய்வதற்கு, திராவிட இயக்க கொடி இந்த மண்ணில் பட்டொளி வீசி பறப்பதற்கு, நூறாண்டு காலத்தில் தங்கள் வியர்வை துளிகளை கண்ணீர் துளிகளை தாரை வார்த்து தந்திருக்கிறார்களே, இரத்த துளிகளை தாரை வார்த்து தந்திருக்கிறார்களே, அந்த தியாகிகளுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை இங்கிருந்து நான் செலுத்துகிறேன். திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றில் கொடி வரலாற்றை எடுத்து புரட்டி பார்க்கிற பொழுது 1916 நவம்பர் திங்கள் 20 நாள் தென்னிந்திய நடவுரிமை சங்கத்தை திராவிட இயக்கத்தினுடைய 3 முதல் தலைவர்கள் சர் பி டி தியாகராயன், டாக்டர் சி நடேசனாரும், டாக்டர் டி எம் நாயரும் உருவாக்கிய பொழுது அன்னைக்கு வடிவமைக்கப்பட்ட கொடி நீதி கட்சியினுடைய கொடி சிவப்பு வண்ணத்திலே நடுவில் தராசு பொறிக்கப்பட்டிருந்த கொடி, அந்த கொடி நீதி கட்சியினுடைய கொடியாக நாடெங்கும் உயர்த்தப்பட்டது. தந்தை பெரியார் அவர்கள் 1925 காங்கிரஸ் கட்சி மகாநாட்டிலிருந்து காஞ்சிபுரம் மாநாட்டிலிருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியதற்கு பிறகு 1929 பிப்ரவரி திங்கள் 17 நாள் செங்கற்பட்டிலே சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாகாண மாநாடு நடைபெற்ற பொழுது அந்த மாநாட்டினுடைய கொடி சிவப்பு வண்ணத்திலே இருந்த கொடியை ஏற்றி வைத்தவர் சர் பி டி ராஜன். அந்த கொடியை அவர் உயர்த்தி வைத்தார். அதற்கு பிறகு திராவிட இயக்கத்தின் வரலாற்றிலே சுயமரியாதை இயக்கமும் நீதி கட்சியும் ஒன்றிணைகிற காலகட்டத்தில் 38 நீதி கட்சியினுடைய தலைவராக தலைவர் தந்தை பெரியார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பேரறிஞர் அண்ணா பொதுச் செயலாளராகிறார். நீதி கட்சியினுடைய கொடிகள் ஏற்றப்படுகின்றன. 1946 ஆகஸ்ட் 27 தேதி சேலத்தில் நடைபெற்ற மகாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெயராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பொழுது அந்த நீதி கட்சியினுடைய தராசு சின்னம் பொறிக்கப்பட்ட அந்த கொடிதான் திராவிட கழகத்தினுடைய கொடியாகவும் உயர்த்தப்பட்டது. 1946 பிப்ரவரி திங்களில் திருச்சியில் நடைபெற்ற திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நீதி கட்சியின் 17வது மாகாண மாநாட்டில் அந்த நீதி கட்சியினுடைய கொடியை உயர்த்தியவர் தலைவர் தந்தை பெரியாருடைய அண்ணன் ஈவே கிருஷ்ணசாமி அவர்களுடைய மகன், சொல்லிங் செல்வர் ஈவி கே சம்பத் அவர்களுடைய சகோதரி மிராண்டா விஜயேந்திரன் அவர்கள் அங்கே கொடியை உயர்த்தி பேசுகிற பொழுது சொன்னால், திராவிட இயக்கம் சத்தம் சிந்திருக்கிறது, சமத்துவத்துக்காக போராடுகிற சின்னமாக இருக்கிற இந்த கொடியில் சிவப்பு நிறம் இருப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், வரவேற்கிறேன், ஆனால் தராசு சின்னம் இந்த காலகட்டத்துக்கு பொருந்தாது, நாம் இன்னமும் ஆரியத்தின் இடிப்பை ஒழிப்பதற்கு புரட்சியை ஏந்துவதற்கு ஒரு புதிய கொடியை வழி
கொடியை வடிவமைத்து அந்த கொடியை முதன் முதலிலே ஏற்றியவர் தவிட்டுப்பாளையத்தில் கரூரிலே அந்த மாகாண திராவிடர் கழக மாநாட்டில் என் ரத்தினம் என்பவர் திராவிடர் கழகத்தினுடைய கொடியை முதன் முதலிலே உயர்த்தி வைத்தார். அதற்கு பிறகு ஒரு மாறுதல் ஏற்பட்டு திராவிடர் கழக கொடி மீண்டும் வடிவமைக்கப்பட்டு கருப்பு வண்ணத்தில் நடுவில் சிவப்பு வட்டம் பொறிக்கிற பொறித்து ஒரு கொடியை அறிமுகம் செய்து நாடெங்கும் திராவிடர் கழக கொடி பறந்தது. 1949 செப்டம்பர் 17 அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கியதற்கு முன்னர் புதிய கொடி வடிவமைக்கப்பட்ட பொழுது சிவப்பும் கருப்பும் கலந்திருக்கிற அந்த கொடியை கருப்பு சிவப்பு கொடியை வடிவமைத்து அறிவிக்கிற பொழுது பேரறிஞர் அண்ணா ஒரு அறிக்கை கொடுத்தார்கள். சமூகம் அரசியல் பொருளாதாரத்தில் திராவிட இனம் தமிழர்கள் அவர்கள் அடைந்திருக்கிற இருண்ட நிலையை குறிப்பதற்கு கருப்பு சின்னம், அதற்காக நாம் நடத்த வேண்டிய நெடிய பயணம், சிந்த வேண்டிய ரத்தம் அதை குறிக்கிறது இந்த சிவப்பு என்று சொல்லி கருப்பு சிவப்பு வண்ணமுடை கொடியை திராவிட முன்னேற்ற கழகம் அறிமுகம் செய்தது. 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்கிய பொழுது திமுக கொடியில் கருப்பு சிவப்பு கொடியில் நடுவில் அண்ணா அவர்களுடைய படத்தை பொறித்து அந்த கொடியை அறிமுகம் செய்து வைத்தார். 1994 மே 6 மறுபலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மகத்தான பேர் இயக்கத்தை நம்முடைய தலைவர் தொடங்கிய பொழுது சிவப்பு கருப்பு சிவப்பு வண்ணமணி கொடியை நாட்டுக்கு அறிமுகம் செய்து கால் நூற்றாண்டு காலம் தமிழகத்தின் குக்கிராமங்கள் வரையிலே அந்த கொடியை ஏற்றிய தலைவர் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நம்முடைய தலைவர் வைகோ வைத்தவரை எவரையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட வீரம் செறிந்த கொடியை நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சி நம்முடைய மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் நிற்கிற இயக்கம் நம்முடைய இயக்கம் நம்முடைய வண்ணமணி கொடியை அறிமுகம் செய்த காலத்திலே நம்முடைய தலைவர் சொன்னது எனக்கு நினைவிருக்கிறது. 25 முன்பு அவர்கள் சொன்னார்கள், ஊருக்கு ஒரு கிளையும் கொடிபிடிக்க ஒரு தொண்டம் இருந்தால் போதும் இந்த கொள்கையை சுடரை ஏற்றி செல்வேன். 25 காலம் நான் எண்ணி பார்க்கிறேன், இந்திய உபகண்டத்திலே எந்த அரசியல் கட்சியையும் பார்க்க முடியாது. சாதாரண எளிய தொண்டர்கள் அண்ணாவுக்கு கிடைத்த தொண்டர்களைப் போல திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா தொடங்கிய பொழுது சொன்னார்களே, மிட்டா விராசிகள் நீங்கிட்டே இல்லை, நிலப்பிரபுக்கள் இல்லை, பண்ணை நிலப்பிரபுக்கள் இல்லை, ஆலை அரசர்கள் இல்லை, முதலாளிகள் இல்லை, பணக்காரர்கள் இல்லை, எங்கள் பின்னாலே இருப்பவர்கள் ஏழை எளியவர்கள், உடல் உழைப்பை மட்டுமே அடுத்த வேலைக்கு நம்பி இருக்கக்கூடிய பாட்டாளி வர்க்கம் திமுகவாக இருக்கிறான், ஆலையிலே வேலை பார்க்கிற தொழிலாளி திமுகவாக இருக்கிறான், மளிகை கடையிலே பொட்டலம் அடிக்கிறவன் திமுகவாக இருக்கிறான், முடி திருத்தகத்திலே வேலை செய்கிற தொழிலாளி திமுகவாக இருக்கிறான். உழைப்பாளிகளை நம்பி இருக்கிற இந்த கட்சி என்னை காணாத வறண்ட தலைக்கு சொந்தக்காரர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவுக்கு கிடைத்த தொண்டர்களை போல இந்த இயக்கம் அப்படிப்பட்ட ஏழை தொண்டர்களை நம்பி இருக்கிறது. நிலப்பிரபுக்கள் இல்லை, பண்ணியாக்கள் இல்லை, மிகப்பெரிய ஆலயாசர்கள் இல்லை, ஆனால் நம் தலைவனின் அன்புக்கு கட்டுப்பட்ட லட்சம் லட்சம் தொண்டர்கள் இந்த வண்ணமணி கொடியை ஏந்தி இருக்கிறார்கள். அரச பதவி இல்லை, சட்டமன்றத்தில் இல்லை, நாடாளுமன்றத்தில் இல்லை, ஆனால் மறுமலர்ச்சி திமுக தொண்டன் உறுதியாக நிற்கிறார். நான் மாநாட்டில் சொன்னேன், புந்தவள்ளி மாநாட்டில், தலைவர் அவர்களே, எந்த தலைவருக்கும் கிடைக்காத தொண்டர்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், எந்த தொண்டர்களுக்கும் கிடைக்காத தலைவனை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று நான் சொன்னேன். அதனால்தான் அந்த கட்சி இருக்கிறது. இவ்வளவு சோதனைகளுக்கு பிறகு, இவ்வளவு பெரிய எதிர்ப்புகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இன்னைக்கு இணைந்து நின்றாலும் காலையிலே தளபதி ஸ்டாலின் பேசுகிற பொழுது சொன்னாரே, திராவிட இயக்கத்தை வழிநடத்துகிற ஒருவரும் தலைவர் வைகோ என்பதை அங்கீகரித்து விட்டு போயிருக்கிறார் தளபதி ஸ்டாலின். இது எதனால் வந்தது? அவர் முதலமைச்சர் பதவியிலே இல்லை, நாடாளுமன்றத்திலே கூட 23 ஆண்டுகளுக்கு
கப்பல்தான் இன்றைக்கும் தலைவர் சென்றிருக்கிறார். ஆனால் இந்திய உபகண்டத்திலே ஒரு கட்சியை கொள்கை அடிப்படையில் லட்சிய அடிப்படையில் வைராக்கிய இருப்பு நெஞ்சம் கொண்டு உறுதிமிக்க பெற்றவர்களை நடத்துகிற தலைவர் நம்முடைய தலைவர் வைக்கோ. எனவே நான் களத்திலே நிமிர்ந்து நிற்கிறோம். யாருக்கும் தலை வணங்காத தலைவனை மறுபடியும் திமுக பெற்றிருக்கிறோம். நம்மைத்தான் குறி வைக்கிறார்கள், நம்முடைய தலைவரைத்தான் குறி வைக்கிறார்கள். நான் இனி பார்க்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கின்றன, எத்தனையோ இயக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் நம் தலைவனை ஏன் குறி வைக்கிறார்கள், எல்லோரும் குறி வைக்கிறார்கள் என்று நான் எண்ணுவதற்கு காரணம், கொள்கையிலே யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் குறி வைப்பார்கள். டெல்லி ஏகாதிபத்தியத்தின் தருமான மண்டபத்திலே 23 ஆண்டுகளுக்கு பிறகு நம் குரல், நம் தலைவனின் குரல் இடிமுழக்கமாக எதிரொலிக்கிற பொழுது டெல்லி நடுங்குகிறது, எமலைக்கரை நறுங்குகிறது. என்ன காரணம்? அரசியல் களத்தில் அந்த மண்டபத்தில் தருமான மண்டபத்திலே எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய தேசிய இனத்துக்காக, தான் சார்ந்திருக்கிற இனத்துக்காக நாடாளுமன்றத்திலே யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சக்தியால் தலைவராக இருந்தாலும் பிடரியை பிடித்து ஒழுங்குகிற துணிச்சலையும் திறனும் பெற்ற தலைவர் நம்முடைய தலைவர். எனவே நான் இந்த நாடு பாராட்டுகிறது. நாம் ஒரு லட்சிய அடிப்படையில் இந்த இயக்கத்தை நடத்துகிற பொழுது தோழர்களே, மறுபடி திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. போட்டியை பிடிக்கிற காலமும் வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள்தோறும் நம் தலைவரின் கொடி, இந்த வண்ணமணி கொடி பறக்க வேண்டும். ஊருக்கு ஒரு தொண்டன் இருப்பான், கட்சி தொண்டன், அந்த ஊரே அவனை வைகோ என்று அழைக்கும். என்றா இல்லையா? இந்த பெருமை, இந்த சிறப்பு மாநில உரிமைகளை நசுக்க தொடங்கி இருக்கிறார்கள், கல்வி உரிமையை நசுக்குகிறார்கள். 1952 ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை தலைவர் தந்தை பெரியார் எதிர்த்தார், பேரறிஞர் அண்ணா எதிர்த்தார். ராஜாஜி அரசை தூக்கிறிந்து விட்டு காமராஜர் பச்சை தமிழரை கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டும் என்று அன்றைக்கு நம்முடைய தலைவர் தந்தை பெரியார் விரும்பினார். அதற்காகத்தான் நம்முடைய பேரறிஞர் அண்ணா குடியாத்தம் இடைத்தேர்தல் என்ற பெருந்தலைவர் காமராஜரை குலானா உலகுடந்தே அழைத்து ஆட்சிபடத்திற்கு அன்றைக்கு தூக்கி எறியப்பட்டு ராஜாஜி காமராஜர் ஆட்சிபடத்திற்கு வந்தார். குலக்கல்வி திட்டம் இன்றைக்கு நவீன குலக்கல்வி திட்டம், புதிய கல்வி வந்துவிட்டது. இதையெல்லாம் புறங்கண்டாக வேண்டும். காலங்காலமாக எந்த லட்சியத்தை நாம் ஏந்தி பிடித்தோமோ அந்த லட்சியங்களுக்கு ஆபத்து வருகிற பொழுது திராவிட இயக்க தோழர்களை முன்
மண்ணிலும் பல மடங்கு வலிமையோடு நம் திராவிட இயக்க கொடியை இந்த மண்ணில் பறக்கவிட வேண்டும். ஏனென்றால் இந்தியாவின் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு 1947 விடுதலைக்கு அன்றைக்கு மகாத்மா காந்தியும் நேருவும் பாடுபட்டார்கள். 75 எமர்ஜென்சியில் இந்தியாவிலிருந்து எமர்ஜென்சி விரட்டுவதற்கு நெருக்கடி பிரகடனத்தின் போது அன்றைக்கு 2வது சுதந்திர போராட்டம் என்று அறிவித்தார் ஜெயபிரகாஷ் நாராயணன். அவர் தலைமையில் அன்றைக்கு 2வது சுதந்திர போராட்டம் நடைபெற்றது. இன்றைக்கு இந்தியாவின் ஜனநாயகத்தை காப்பாற்ற, ஜனநாயகத்தை உரிமையை காப்பாற்ற 3வது ஜனநாயக உரிமை போராட்டத்தை தென்னகத்திலிருந்து இதோ ஜெயபிரகாஷ் நாராயணனாக நம்முடைய தலைவர் வைகோ இந்தியாவுக்கு வழிகாட்ட இருக்கிறார். அவனுடைய கரத்தை வலுப்படுத்தி ஆக வேண்டும். யாரும் சாதிக்க முடியாததை நம்முடைய தலைவர் 55 கால பொது வாழ்க்கையில் தன்னை தாரை வாழ்த்து கொடுத்திருக்கிறார். இந்த தமிழ் இனத்துக்காக 6000 கிலோமீட்டர் தூரம் நடந்திருக்கிறார். இந்த நாட்டுக்காக 5.5 காலம் சிறைச்சாலையிலே வாடியிருக்கிறார். நிலவை போல் கலங்கமற்ற அரசியல் வாழ்க்கைக்கு நம்முடைய தலைவர் சொந்தம். ஆர்காட்டி விரல் நீட்டி இந்த நாட்டிலே எவனும் நம் தலைவனை குறை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அப்பொழுக்கற்ற தங்கத்தை நாம் தலைவனாக பெற்றிருக்கிறோம். இந்த மண்ணில் இந்திய விடுதலைக்கு பிறகு தேச துரோக வழக்கிலே கைது செய்யப்பட்டு இந்திய விடுதலைக்கு பிறகு தேச துரோகி என்று அது தேச துரோகியாக அவர்கள் இருக்கலாம். பிரிட்டிஷ்காரன் பார்வையிலே நேதாஜி தேச துரோகி, இந்த டெல்லிக்காரன் பார்வையிலே வைகோ தேச துரோகி என்றால் இதை விட வேறு என்னடா எங்களுக்கு சிறப்பு வேண்டும். அந்த தேச துரோகி தான் எங்கள் தலைவர் வைகோ. அந்த தேச துரோக வழக்கிலே தண்டிக்கப்பட்ட முதல் நபர் இந்திய வரலாற்றில் நம்முடைய தலைவர். இவை எல்லாவற்றையும் தாண்டி இந்த நாட்டுக்காக இந்த மண்ணுக்காக அவருடைய குடும்பம் ஒரு உயிரை தந்திருக்கிறது. மறந்துவிடக் கூடாது. எந்த தலைவர்கள் தந்தார்கள்? தன் வாழ்வையே தியாகம் செய்த நம்முடைய தலைவர் குடும்பத்திலிருந்து நான் வணங்குகிற அம்மா, நம்முடைய தாய் ராதிகாதேவி அம்மையாருடைய அண்ணன் மகன் சரவணன் சுரே தன்னுடைய உயிரை தாரி பார்த்து தந்தாரடா. இந்த மண்ணுக்காக அந்த தலைவன் கரத்தை வலுப்படுத்துகிற கடமையை மேற்கொள்வோம். தனக்காக கார்மேகம் பொழிவதில்லை, தனக்காக சோழ நதி பாய்வதில்லை, தனக்காக பூங்குயில்கள் இசைப்பதில்லை, தனக்காக செவ்வாழை செழிப்பதில்லை, தனக்காக தன் குடும்பத்துக்காக தலைவர் வைகோ வாழவில்லை. இந்த மண்ணுக்காக வாழ்கிறார், நாட்டுக்காக வாழ்கிறார், திராவிட இயக்கத்துக்காக வாழ்கிறார். அந்த தலைவன் இன்னும் 25 காலம் இந்த தமிழ்நாட்டு அரசியலை வழிநடத்த போகிற தலைவனின் பின்னால் அணிதிரண்டு செல்வோம். காலம் கைகூடும் என்று தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டு கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.